உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வரும் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கோவில் திறக்கப்பட உள்ளது. கோவில் திறப்பு விழாவின் போது ராமர் கோவிலின் கருவறையில் ராமர் சிலையை பிரதமர் மோடி நிறுவ உள்ளார். ராமர் கோவில் திறக்கப்பட உள்ள நிலையில் அயோத்தியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் மத்திய அரசு அங்கு உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வந்த வண்ணம் உள்ளது. 1450 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் அயோத்தி விமான நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்து மத கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அயோத்தி ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அயோத்தியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அயோத்தியில் இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் வீட்டுமனை வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 நட்சத்திர குடியிருப்பு பகுதியில் அவர் வீட்டுமனை வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தி ஹவுஸ் ஆஃப் அபிநந்தன் லோதா குடியிருப்பு நிறுவனத்திடமிருந்துதான் அமிதாப் பச்சன் வீடுமனையை வாங்கியுள்ளார். எவ்வளவு சதுரடிக்கு எவ்வளவு ரூபாய்க்கு அவர் நிலம் வாங்கியிருக்கிறார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. ஆனால் 10,000 சதுரடி நிலத்தை 14 கோடி ரூபாய்க்கு அமிதாப் பச்சன் வாங்கியிருப்பதாக ரியல் எஸ்டேட் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன.